ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 17வது அத்தியாயம். 16வது அத்தியாயத்தின் முடிவில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் காமம், கோபம், லோபம் ஆகியவற்றை துறந்த பிறகுதான் என்னால் ஏற்கனவே பலமுறை கூறப்பட்டுள்ள இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை ஆரம்பிக்கவே முடியும் என்று தெளிவுபடுத்தி கூறினார். நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்யாமல் பரம சித்தி, பரம சுகம், பரம கதி கிடைப்பதில்லை. எது கடமை, எது கடமை இல்லை, மற்றும் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளும் விஷயத்தில் சாஸ்திரம் ஒன்று மட்டுமே சான்று ஆகிறது. இங்கே சாஸ்திரம் என்பது வேறு எந்த சாஸ்திரமும் அன்று. கீதையானது தன்னில் தானே முழுமையானதொரு சாஸ்திரமாகும். வேறு சாஸ்திரங்களும் இருக்கலாம், ஆனால் இங்கே இந்த கீதை என்னும் சாஸ்திரத்தின் மீது மட்டுமே முழு கவனத்தையும் வைத்திருக்க வேண்டும். வேறு எதையும் தேடி அலையக்கூடாது. மற்ற இடங்களில் தேடிக்கொண்டிருந்தால் இதே வரிசை கிரமம் கிடைக்காது, எனவே வழி தவறி போக வேண்டியிருக்கும். அர்ஜுனன் கூறுகிறான், शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः. கிருஷ்ணா, எவரெல்லாம் சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வேள்வி செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கதி உண்டாகிறது? சாத்வீகமா, ராஜசீகமா, அல்லது தாமசீகமா? இத்தகைய வேள்வியில் தேவர்கள், யட்சர்கள், மனிதர் உட்பட சாதாரண உயிரினங்கள் அனைத்தும் அடக்கம். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां श्रीणु. இரண்டாவது அத்தியாயத்தில் யோகீஸ்வரர், அர்ஜுனா, இந்த யோகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ள கிரியை ஒன்று மட்டும்தான். விவேகமற்றவர்களின் புத்தி எண்ணற்ற கிளைகளை உடையதாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் எண்ணற்ற கிரியைகளை விரிவாக்கம் செய்து கொண்டே போகின்றனர். உள்ளீடற்ற ஆனால் வெளி அலங்கார வார்த்தைகளால் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அவர்களுடைய இந்த அலங்கரிக்கப்பட்ட பகட்டான வார்த்தைகள் எவருடைய சித்தத்தில் படுகிறதோ, அர்ஜுனா, அவர்களுடைய புத்தியும் சேதமடைந்து விடுகிறதே ஒழிய வேறு எதையும் பெறுவதில்லை என்று கூறினார். சரி, அதையேத்தான் இங்கே திரும்பவும் சொல்லும் விதமாக, எவரெல்லாம் சாஸ்திர வேதிகளை புறக்கணித்துவிட்டு இறை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையும் மூன்று வகைகளாக அமைகின்றன என்கிறார். இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர், மனிதர்களின் பழக்க வழக்கங்களில் இருந்து தோன்றிய இந்த நம்பிக்கையானது சாத்வீகம், ராஜசீகம் மற்றும் தாமசீகம் ஆகிய
மூன்று விதங்களாக அமைந்துள்ளன. அவற்றை நீ என்னிடமிருந்து கேள். மனிதர்களுடைய இதயத்தில் இந்த நம்பிக்கையானது எப்போதும் இருக்கவே செய்கிறது. சத்வானுரூபா சர்வஸ்ய ஶ்ரத்தா பவதி பாரத ஶ்ரத்தாமயோயம் புருஷோ யோ யஶ்ரத்த ஸ ஏவ ஸ. ஹே பாரதா, எல்லா மனிதர்களிடமும் இந்த நம்பிக்கையானது அவர்களுடைய சித்தத்தில் இருந்து எழுகின்ற எண்ண அலைகளுக்கு ஏற்பவே அமைகிறது. மனிதன் நம்பிக்கை மயமானவன். ஆகவே எவனொருவன் எந்த மாதிரியான நம்பிக்கை எண்ணம் உடையவனோ அந்த மாதிரியாகவே அவன் ஆகிறான். பெரும்பாலோர் நான் யார் என்று கேட்கின்றனர். இன்னும் பலர் நான் அந்த ஆன்மா ஆவேன் என்றும் சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் ஆவதில்லை. இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரோ நம்பிக்கை எவ்விதமோ அவ்விதமே மனிதன் என்று கூறுகிறார். கீதை யோக தரிசனம் ஆகும். பதஞ்சலி மகரிஷியும் ஒரு யோகிதான். அவர் இயற்றிய யோக தரிசனம் என்ற நூலும் இருக்கிறது. அதில் யோகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு சித்தத்தில் இருந்து எழுகின்ற எண்ண அலைகளை எழவிடாமல் முழுமையாக தடுத்து நிறுத்திவிடுவதே யோகம் எனப்படும். எவரேனும் மிகுந்த முயற்சி செய்து அவ்வாறு நிறுத்திவிட்டால் அதனால் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன? அந்த சமயத்தில் இந்த சாட்சி ரூபமாக இருக்கின்ற ஜீவாத்மாவானது தன்னுடைய உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்று விடுகிறது. அப்படியென்றால் இவ்வாறு நிலை பெறுவதற்கு முன்பு அது நிலையற்று தூய்மையற்று இருந்ததா என்ன? பதஞ்சலி கூறுகிறார், மற்ற சமயத்தில் எண்ணங்கள் எவ்விதமாக உரு பெறுகின்றனவோ அவ்விதமாகவே அந்த சாட்சி ரூபமாக இருக்கும் ஜீவாத்மாவும் மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்கிறார். இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரும் மனிதன் நம்பிக்கை மயமானவன், நம்பிக்கை அவனிடம் நிரம்பி வழிகிறது, எதன் மீதாவது அவனுக்கு நம்பிக்கை அவசியம் இருக்கவே செய்கிறது, மேலும் அவனது நம்பிக்கை எவ்விதமாக உள்ளதோ அவ்விதமாகவே அவன் இருக்கிறான். எண்ணம் எவ்விதமோ அவ்விதமே மனிதன் என்று கூறுகிறார். இனி மூன்று விதமான நம்பிக்கைகளை வகைப்படுத்தி விளக்குகிறார். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ ப்ரேதான் பூதகணாம்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. இவர்களில் சாத்வீகமான மனிதர்கள் தெய்வங்களை வழிபடுகின்றனர். ராஜசீகமான மனிதர்கள் யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களை வழிபடுகின்றனர். தாமசீகமான மனிதர்கள் பிரேதங்களையும் பூதங்களையும் வழிபடுகின்றனர். அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் அயராது இந்த வழிபாடுகளை செய்கின்றனர். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப் தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ. அந்த மனிதர்கள் சாஸ்திர விதிகளுக்கு புறம்பாக கடுமையான கற்பனை விதிமுறைகளை
உருவாக்கிக் கொண்டு தவங்களை மேற்கொள்கின்றனர். அவர்கள் அகங்காரத்துடன் கூடிய ஆசைகள், பற்றுதல்கள் ஆகியவற்றின் பலத்தில் கட்டுண்டு கிடக்கின்றனர். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமமசேதஸ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயம். அவர்கள் உடலில் நிலைத்திருக்கும் பூத சமுதாயத்தையும் ஆழ்மனத்தில் நிலைத்திருக்கும் அந்தர்யாமியாகிய என்னையும் துன்புறுத்துகிறார்கள், அதாவது பலவீனம் அடையச் செய்கிறார்கள். ஆன்மாவானது இயற்கையின் விரிசல்களில் தவறி விழுந்து புலன்நுகர்வு ஆசைகளால் பலவீனமடைகிறது. அதுவே வேள்வி சாதனைகளை செய்வதன் மூலம் வல்லமை பெறுகிறது. அந்த அஞ்ஞானிகள் எல்லாம் நிச்சயமாகவே அசுரர்கள் என்று நீ அறிந்து கொள். கேள்வி நிறைவடைகிறது. சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு இறை வழிபாடு செய்பவர்களில் சாத்வீகமான மனிதர்கள் தெய்வங்களையும், இராஜசீகமான மனிதர்கள் யட்சர் ராட்சதர்களையும், மற்றும் தாமசீகமான மனிதர்கள் பூத பிரேதங்களையும் வழிபடுகின்றனர். அவர்கள் வெறுமனே வழிபடுவது மட்டுமல்லாமல் கடுமையான தவங்களையும் மேற்கொள்கின்றனர். ஆனால் அர்ஜுனா, உடலில் நிலைத்திருக்கும் பூத சமுதாயத்தையும் ஆழ்மனத்தில் நிலைத்திருக்கும் அந்தர்யாமி பரமாத்மாவாகிய என்னையும் துன்புறுத்துகிறார்கள். என்னிடமிருந்து வெகு தூரம் விலகிச் செல்கிறார்களே தவிர என்னை வழிபடுவது இல்லை. அத்தகையோர் அனைவரையுமே அசுரர்கள் என்றே அறிந்து கொள். அதாவது தேவதைகளை வழிபடுபவர்களும் கூட அசுரர்கள்தான். இதற்கும் மேலாக சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே நாம் எல்லோரும் எவருடைய அம்சமோ அந்த மூலப்பொருளாகிய பரமாத்மாவாகிய அந்த ஒருவரையே இறை வழிபாடு செய்ய வேண்டும். இதையே யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறுகிறார். ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ யக்யஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஶ்ருணு. அர்ஜுனா, எவ்விதமாக நம்பிக்கையானது மூன்று வகைப்படுமோ அவ்விதமாகவே எல்லோருக்கும் அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப உணவும் மூன்று விதங்களில் விருப்பமாக அமைகிறது. வேள்வி, தவம், தானம் ஆகியவையும் கூட மூன்று வகைப்படும். அவற்றிற்கு இடையில் உள்ள வேறுபாட்டை நீ என்னிடமிருந்து கேள். முதலில் வருவது உணவு பற்றிய வகைப்பாடு. ஆயு சத்வபலாரோக்ய சுகப்ரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திராரித்யா ஆஹாரா சாத்விக பிரியா. ஆயுள், அறிவு, பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் அன்பு ஆகியவற்றை வளர்ப்பவையாகவும், ரசமுள்ளவையாகவும், பசையுள்ளவையாகவும் மற்றும் உடலில் தங்குபவையாகவும் இயல்பாகவே இதயத்திற்கு பிரியமானதாகவும் இருக்கின்ற உணவு பதார்த்தங்கள் சாத்வீகமான மனிதர்களுக்கு பிரியமானவை ஆகும். யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இதயத்திற்கு
இயல்பாகவே பிடித்திருப்பதாகவும் பலம், ஆரோக்கியம், புத்தி மற்றும் ஆயுள் ஆகியவற்றை வளர்ப்பதாகவும் அமைகின்ற உணவுப் பொருட்களே சாத்வீகமானவை ஆகும். எந்த உணவுப் பொருட்கள் சாத்வீகமானதோ அவைகளே சாத்வீக மனிதர்களுக்கு பிரியமானவை ஆகும். கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ணரூக்ஷவிதாஹினஹ ஆஹாராராஜசஸ்யேஷ்டா துக்கஷோகாமய பிரதாஹ. கசப்பானவையும் புளிப்பானவையும் அதிகமான உப்புத்தன்மை உள்ளவையும் மிகவும் சூடான காரமான வறட்சியுடன் கூடிய எரிச்சல் உண்டாக்கக்கூடிய துக்கம் கவலை மற்றும் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய ஆகாரம் ராஜசீகமான மனிதர்களுக்கு பிரியமானவை ஆகும். யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதஞ்சயத் உச்சிஷ்டமபி சாமீத்யம் போஜனம் தாமசப்ரியம். நாள்பட்டதும் ரசமற்றதும் துர்நாற்றமுடையதும் பழையதாகிப் போனதும் எச்சிலாக்கப்பட்டதும் தூய்மையற்றதுமான உணவு தாமசீக மனிதர்களுக்கு பிரியமானவை ஆகும். கேள்வி நிறைவடைகிறது. அடுத்து வருவது வேள்வி. அஃபலாகாங்க்ஷிபிர்யஜ்ஞோ விதிதிஷ்டோய ஈஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனஃ சமாதாய சாத்விகஃ. நான்காவது அத்தியாயத்தில் வேள்வி என்றால் என்ன என்பதை முழுமையாக விளக்கும்போது, பெரும்பாலான யோகிகள் பிராணனை அபானனிலும் அபானனை பிராணனிலும் வேள்வி செய்கின்றனர். பிராணன் அபானன் ஆகியவற்றின் போக்கை கட்டுப்படுத்தி பிராணன்களின் போக்கினை சீராக்கி உறுதிப்படுத்துகின்றனர். புலன்கள் மனம் ஆகியவற்றை கட்டுப்பாடு என்னும் அக்னியில் வேள்வி செய்கின்றனர். இம்முறையில் வேள்வியின் 14 படிநிலைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் பிரம்மம் வரைக்கும் சாதகனை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரே செயலின் உயர்ந்த தாழ்ந்த நிலைகளாகும். சுருக்கமாகச் சொன்னால், வேள்வி என்பது ஆன்மீக சிந்தனையின் செயல் முறைபாடு பற்றிய விளக்கமாகும். வேள்வியின் இறுதி விளைவானது என்றென்றைக்கும் நிலையான சனாதன பிரம்மத்திற்குள் நுழைவு பெறுதல் ஆகும். அதை பற்றிய விதிமுறைகள் அனைத்தும் இந்த சாஸ்திரத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. அதே சாஸ்திர விதிகளை பற்றித்தான் திரும்பவும் வலியுறுத்தி கூறும் வகையில், அர்ஜுனா, சாஸ்திர விதிகளால் நிச்சயிக்கப்பட்டுள்ளதும் கடமை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் மனதை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றதும் பலனை சிறிதும் விரும்பாத மனிதர்கள் மூலமாக செய்யப்படுகின்றதுமான அந்த வேள்வியே சாத்வீகமானது என்கிறார். அபிசந்தாய துஃபலம் தம்பார்த்தமபி சைவயத் இஜ்ஜதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். அர்ஜுனா, எந்த வேள்வியானது ஆடம்பரத்திற்காகவும்
பலனை அடையும் நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டும் செய்யப்படுகிறதோ அதை ராஜசீகமானது என்று அறிந்து கொள். இந்த வேள்வியை செய்பவன் சாஸ்திர விதிகளை அறிவான், ஆனால் ஆடம்பரத்திற்காகவோ பலனை அடையும் நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோ நாம் விரும்பிய பொருள் கிடைக்குமா? அனைவரும் பார்க்குமாறு வேள்வி செய்வோம், அதை பார்த்து எல்லோரும் பாராட்டுவார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு வேள்வி செய்பவன் உண்மையில் ராஜசீகமானவன். இனி தாமசீக வேள்வியின் முழுமையான வடிவத்தை கூறுகிறார். விதிஹீனமஸ்ருஷ்டாந்தம் மந்திரஹீனமதக்ஷிணம் ஸ்ரத்தாவிரஹிதம் யக்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. எந்த வேள்வியானது சாஸ்திர விதிகளுக்கு புறம்பானதாக இருக்கிறதோ, அன்னத்தை படைக்கின்ற திறமையற்று இருக்கிறதோ, மனத்தை அதன் அடியாளத்தில் நிலைநிறுத்துகின்ற திறனற்று இருக்கிறதோ, முழுமையான சமர்ப்பண உணர்வு இல்லாமல் கடைபிடிக்கப்படுகிறதோ, நம்பிக்கையின்றி செய்யப்படுகின்ற அந்த வேள்வி தாமசீகமான வேள்வி என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய வேள்வியை செய்பவன் உண்மையான வேள்வியை பற்றி ஒன்றுமே அறியாதவன் ஆவான். அடுத்து வருவது தவம். தேவத்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச மார்ஜவம் பிரம்மச்சரிய மஹிம்சாச சாரீரம் தப உச்சதே. பரம தெய்வமாகிய பரமாத்மா துவைதம் எனப்படுகின்ற நாம் வேறு இறைவன் வேறு என்ற நிலையை வெற்றி கொண்டவராகிய அந்தனர் திவிஜர் சத்குரு மற்றும் ஞானிகளின் வழிபாடு புனிதம், எளிமை, பிரம்மச்சரியம் மற்றும் அஹிம்சை ஆகியவை. இவை உடல் சம்பந்தப்பட்ட தவம் என்று அழைக்கப்படுகிறது. உடலானது எப்போதுமே புலனின்ப நுகர்ச்சிகளை நோக்கியே ஓடுகிறது. எனவே அதனை மேலே கூறப்பட்டுள்ள ஆழ்மனத்தின் ஆன்மீக எண்ண ஓட்டங்களுக்கு இணைவாக அடக்குவதே உடலால் மேற்கொள்கின்ற தவம் எனப்படுகிறது. அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்சதே. மனத்தை புண்படுத்தாத பிரியமான நன்மை பயக்கவல்ல உண்மையான வாக்கு, அத்துடன் பரமாத்மாவில் நுழைவு பெற்றுத் தரவல்ல சாஸ்திர சிந்தனை பயிற்சி, இறை நாம ஜபம், இவை அனைத்தும் வாக்கு சம்பந்தப்பட்ட தவம் எனப்படுகிறது. நமது பேச்சு புலன் இன்ப நாட்டம் உடைய எண்ணங்களையே எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எனவே அதனை அவற்றிலிருந்து விடுவித்து பரம தத்துவமாகிய பரமாத்மாவின் திசைக்கு திருப்புவதே வாக்கினால் மேற்கொள்ளப்படும் தவம் எனப்படுகிறது. இனி மனம் சம்பந்தப்பட்ட தவம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். மன பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோமானசமுச்சதே. மகிழ்ச்சியான மனநிலை, இனிமையான உணர்வு, மௌனம், இஷ்ட தெய்வத்தை விட்டு
வேறு எதை பற்றிய நினைப்பும் இல்லாதிருத்தல். எல்லா வகையிலும் ஆள் மனத்தை புனிதமாக வைத்திருத்தல். இவை அனைத்தும் மனம் சம்பந்தப்பட்ட தவம் எனப்படுகிறது. மேலே கூறப்பட்டுள்ள உடல், வாக்கு, மனம் ஆகிய மூன்றினாலும் மேற்கொள்ளப்படுகின்ற தவங்களை மொத்தமாக சேர்த்து சாத்வீகமான தவம் எனப்படுகிறது. श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अफलाकांक्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते. பலனை விரும்பாமல், அதாவது நிஷ்காம கர்மத்துடன் கூடிய மனிதர்கள் மூலமாக மேலான நம்பிக்கை உணர்வுடன் செய்யப்படுகின்ற மேலே கூறப்பட்டுள்ள மூன்று தவங்களையும் மொத்தமாக சேர்த்து சாத்வீகமான தவம் எனப்படுகிறது. அடுத்து ராஜசீகமான தவம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் க்ரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். எத்தகைய தவமானது பாராட்டு, புகழ் மற்றும் பூஜைக்காகவும் அல்லது வெறுமனே போலித்தனமாகவும் செய்யப்படுகிறதோ, அந்த உறுதியற்ற மற்றும் மனசஞ்சலமான பலனை உடைய தவம் ராஜசீகமானது என்று கூறப்படுகிறது. மூடகிராஹேணாத்மனோ யத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத் தாமசமுதாரிதம். எத்தகைய தவமானது அறிவற்றதாகவும் பிடிவாதமாகவும் மனம் வாக்கு உடலை துன்புறுத்துவதாகவும் மற்றவர்களுக்கு கெடுதலை உண்டாக்குவதற்காகவும் பழிவாங்கும் உணர்வுடன் செய்யப்படுகிறதோ, அத்தகைய தவம் தாமசீகமான தவம் எனப்படுகிறது. இந்த முறையில் சாத்வீகமான தவத்தில் உடல், மனம், வாக்கு ஆகியவற்றை இஷ்ட தெய்வத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப வழிநடத்த வேண்டும். ராஜசீகமான தவத்திலும் மேற்கொள்ளப்படுகின்ற செயல் என்னவோ அதேதான். ஆனால் தற்பெருமை, மரியாதை முதலான ஆசைகளுடன் செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். பெரும்பாலான மகாத்மாக்கள் கூட வீடு வாசலை துறந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்த பிறகும் இந்த விகாரங்களுக்கு பலியாகி விடுகின்றனர். மேலும் மூன்றாவது வகையான தவமோ சாஸ்திர விதிமுறைகளுக்கு முற்றிலும் புறம்பாக செய்யப்படுகின்றது. அது மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் கண்ணோட்டத்துடன் செய்யப்படுகின்றது. அடுத்து வருவது தானம். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதேனுபகாரிணி தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிதம். தானம் அளிப்பதே கடமையாகும். இத்தகைய உணர்வுடன் உரிய இடத்தில், உரிய காலத்தில் தகுதி உடையவருக்கு பதிலுக்கு எந்த பிரதி உபகாரத்தையும் உதவியையும் எதிர்பார்க்காத உணர்வுடன் அளிக்கப்படுகின்ற அந்த தானமே சாத்வீகமான தானம் எனப்படுகிறது.
यत्तु प्रत्युपकारार्थम् फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टम् तद्दानं राजसं स्मृतम्। எத்தகைய தானம் மன வருத்தத்துடனும் கொடுப்பதற்கு மனமின்றி ஆனால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் கைமாறு கருதுகின்ற உணர்வுடன், அதாவது இதை கொடுத்தால் இது கிடைக்கும் என்ற எண்ணத்துடனோ அல்லது பலனை வேண்டிக் கொண்டோ அளிக்கப்படுகிறதோ, அத்தகைய தானம் ராஜசீகமான தானம் எனப்படுகிறது. अदेशकाले यद्दानं अपात्रेभ्यश्च दीयते असत्कृतमवज्ञातं तत्तामसमुदारितम्। எத்தகைய தானமானது மரியாதையின்றியோ அல்லது அலட்சியமான முறையில் வேண்டா வெறுப்புடன் பொருத்தமற்ற இடம் மற்றும் காலத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுகிறதோ, அத்தகைய தானம் தாமசிகமான தானம் எனப்படுகிறது. பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த சுவாமிகள், தகுதியற்றவனுக்கு தானம் அளிப்பவன் இழப்பை அடைகிறான் என்று கூறுவார்கள். சரியாக இதே போன்றுதான் ஸ்ரீகிருஷ்ணரும், தானம் அளிப்பது கடமையாகும், காலம் இடம் தகுதி உடையவர் வாய்த்த பிறகு பதிலுக்கு எந்த உதவியையும் எதிர்பார்க்காமல் பெருந்தன்மையுடன் அளிக்கப்படுகின்ற தானமே சாத்வீகமானது, ஆனால் கொடுப்பதற்கு மனமின்றி மிகுந்த வருத்தத்துடன் கைமாறு எதிர்பார்த்து தரப்படுகின்ற தானமோ ராஜசீகமானது. மேலும் மரியாதையின்றி வேண்டா வெறுப்புடன் பொருத்தமற்ற இடம் காலம் தகுதியற்றவனுக்கு அளிக்கப்படுகின்ற தானம் தாமசீகமானது என்கிறார். ஆனால் அதுவும் ஒரு வகையில் தானம்தான் என்று கருதப்படுகிறது. இதைவிடவும் எவன் ஒருவன் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உடல் முதலான அனைத்து விதமான பற்றுணர்வுகளையும் துறந்து இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது சத்குருவிடமோ தன்னை சமர்ப்பித்து அவரையே நம்பியிருக்கிறானோ, அவனுக்கு தானம் பற்றிய விதிமுறைகள் இன்னும் உயர்வான முறையில் கூறப்படுகிறது. அதுவே முழுமையான சமர்ப்பண உணர்வு. அனைத்து விதமான புலன் இன்ப நுகர்ச்சிகளில் இருந்து மனத்தை விடுவித்து இஷ்ட தெய்வத்தின் அதாவது சத்குருவின் சரண கமலங்களில் அந்த மனத்தை சமர்ப்பித்தல் என்பதாகும். இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் மை ஏவ மன ஆதத்ஸ்வ என்று கூறுகிறார். எனவே தானம் அளிப்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அடுத்து வருவது ஓம் தத் சத் என்றால் என்ன, அவற்றின் விளக்கம் யாது? ஓம் தத்சதிதி நிர்தேஷோ ப்ரஹ்மண ஸ்த்ரிவித ஸ்மிருதஃ ப்ராஹ்மணாஸ்தேன வேதாஶ்ச யஜ்ஞாஶ்ச விஹிதாஃ புரா. அர்ஜுனா, ஓம் தத் சத் என்று மூன்று விதமான நாமங்கள், பிரம்மண நிர்தேச ஸ்மிருத, பிரம்மத்தை சுட்டி பொருள் உணர்த்துகின்றன, நினைவூட்டுகின்றன, குறிப்பால் உணர்த்துகின்றன, அந்த பிரம்மத்தை அறிமுகம் செய்து வைக்கின்ற இறை சொற்களாகும்.
அவற்றினால் ஆரம்பத்தில் பிராமணர், வேதம் மற்றும் வேள்வி முதலானவை உருவாக்கப்பட்டன. அதாவது பிராமணர், வேதம் மற்றும் வேள்வி ஆகியவை ஓம் என்னும் பிரணவத்தில் இருந்தே பிறக்கின்றன. இது ஒரு யோக பிறப்பாகும். ஓம் என்னும் திருநாமத்தை தொடர்ச்சியாக ஆன்ம சிந்தனையில் பழகி வந்தால் மட்டுமே இவற்றின் உற்பத்தி சாத்தியமாகிறதே தவிர வேறு வழி இல்லை. தஸ்மாதோ மித்யுதாரித்ய யஜ்யதான தபக்ரியாஹ ப்ரவர்தந்தே விதானோக்தா சததம் ப்ரஹ்மவாதினாம். ஆகவே பிரம்மத்தை அறிய விரும்புவோர் சாஸ்திர விதிமுறைகளின்படி நிச்சயிக்கப்பட்டுள்ள வேள்வி, தானம், தவம் ஆகிய செயல்கள் மூலம் நிரந்தரமாக ஓம் என்னும் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து அதன் மூலமாக அந்த பிரம்மத்தின் நினைவு கிடைக்கட்டும் என்று எண்ணி ஈடுபடுகின்றனர். அடுத்து தத் என்ற சொல்லின் உபயோக முறையை விளக்குகிறார். ததித்யனபிசந்தாய ஃபலம் யஜ்ய தப க்ரியாஹ தான க்ரியாஶ்ச விவிதாஹ க்ரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹ. தத், அதாவது அதுவே நீக்கமர எங்கும் நிறைந்தது என்ற உணர்வுடன் பலனை விரும்பாமல் சாஸ்திரத்தின் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள வேள்வியின் பல்வேறு வகைகள், தவம் மற்றும் தானம் ஆகிய செயல்கள் மேலான நன்மையாகிய பரமாத்மாவை அடையும் விருப்பமுடையவர்கள் வாயிலாக செய்யப்படுகின்றன. தத் என்ற சொல் பரமாத்மாவிடம் சமர்ப்பண உணர்வை பெற்றிருத்தல் என்பதை குறிப்பால் உணர்த்துவதாகும். அதாவது ஓம் என்ற திருநாமம்தான் ஜெபிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வேள்வி, தானம், தவம் முதலான செயல்களை பரம்பொருளாகிய இஷ்ட தெய்வத்திடம் மட்டுமே சமர்ப்பண உணர்வுடன் சார்ந்து நிறைவேற்றுங்கள் என்பதே தத் என்ற சொல்லின் உபயோக முறையாகும். அடுத்து சத் என்ற சொல் எவ்விடத்தில் உபயோகிக்கப்படுகிறது என்பதை கூறுகிறார். சத்பாவே சாதுபாவே ச சதித்யே தத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்த யுஜ்யதே. அடுத்து வருவது சத். யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே சத் என்றால் என்ன என்பதை விளக்கியுள்ளார். கீதையின் ஆரம்பத்திலேயே அர்ஜுனன் குலதர்மமே என்றும் நிலையானது, மாறாதது, சத்தியமானது என்றெல்லாம் கேள்விகளை முன்னிறுத்திய போது ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது? சத், அதாவது உண்மை பொருளானது மூன்று காலங்களிலும் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை, அதை அழிக்கவே முடியாது. மற்றும் அசத், அதாவது உண்மையற்றதற்கோ மூன்று காலங்களிலும் நிலைத்தன்மை என்பது இல்லவே இல்லை, அதை எதனாலும் நிலைநிறுத்தவும் முடியாது என்று பதில் கூறினார். உண்மையில் மூன்று காலங்களிலும் அழிவென்பதே இல்லாத பொருள்தான் சத் எனப்படுகிறது. நிலைத்தன்மை என்பதே இல்லாத பொருள்தான் அசத் என்பது. இந்த ஆன்மாவே
உண்மையான பொருளாகும். மனிதர்கள் முதல் புழு பூச்சிகள் வரையிலான ஜீவராசிகளின் உடல்கள் அனைத்துமே அழியக்கூடியவை. ஆன்மா என்றும் நிலையானது, மாறாதது, புலன் உணர்வுகளையெல்லாம் கடந்தது, மரணமில்லா பெருவாழ்வு உடையது. இந்த ஆன்மாவே மேலான உண்மை பொருள், பரம சத்தியம் என்று கூறினார். இங்கேயோ அவர் சத் என்கின்ற பரமாத்மாவின் இந்த திருநாமம் சத்பாவே, உண்மை பொருளாகிய இறைவனிடம் கொண்டிருக்கும் ஆன்ம உணர்வு மற்றும் சாது பாவம் ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் உபயோகிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தனே, எப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமானது தங்குதடையின்றி தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெறுகின்ற நிலை வந்துவிட்டதோ, அப்பொழுதுதான் இந்த சத் என்ற சொல் பிரயோகிக்கப்படுகிறது என்கிறார். அதுவே சத்பாவம் ஆகும். எந்த உண்மையின் மீது உணர்வு பூர்வமான அணுகுமுறை இருக்கிறதோ, அந்த உண்மையை தன்னில் வரித்துக் கொள்கின்ற சாதுபாவம் இருக்கிறதோ, ஆன்மாவை நேரில் தரிசனம் செய்து அறிந்து முக்தி நிலையை பெற்றுத் தருகின்ற கர்மமானது போற்றத்தக்க வகையில் எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் இந்த சத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இது பற்றி யோகீஸ்வரர் தொடர்ந்து கூறுகிறார். யக்கே தபசிதானே ச ஸ்திதி சதிதி சோச்சதே கர்ம சைவ ததர்த்தியம் சதித்தேவாபிதீயதே. வேள்வி, தவம், தானம் ஆகியவற்றை நிறைவேற்றும் போது எந்த நிலையானது அடையப்படுகிறதோ அதுவும் சத் ஆகும். பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி பெறுகின்ற நிலையில் இந்த கர்மமே சத் ஆகும். வேள்வி, தானம், தவம் ஆகியவை இந்த கர்மத்தை நிறைவேற்றும் பொருட்டு அதற்கு இணைவாக செய்யப்படுவன ஆகும். கடைசியில் அவர் தீர்மானமாக, இவை அனைத்தையும் செவ்வனே நிறைவேற்றி முடிப்பதற்கு நம்பிக்கை, சிரத்தை மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் என்று கூறுகிறார். அஸ்ரத்தயாஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் ப்ரேத்யனோ இஹ. ஹே பார்த்தனே, நம்பிக்கையின்றி செய்யப்படும் வேள்வி, அளிக்கப்படும் தானம், மேற்கொள்ளப்படும் தவம், அத்துடன் சேர்த்து செய்யப்படுகின்ற கர்மம் ஆகிய அனைத்தும் அசத் ஆகும். அவை இகலோகத்திலும் பரலோகத்திலும் லாபம் தரக்கூடியவை அல்ல. எனவே சமர்ப்பணத்துடன் கூடிய நம்பிக்கை மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன், பகவானே, எவரெல்லாம் சாஸ்திர விதிகளை புறக்கணித்துவிட்டு அதே சமயம் நம்பிக்கையுடன் கூடியவர்களாக இருந்து கொண்டு வேள்வி செய்கிறார்களோ, அவர்களுடைய நம்பிக்கை எந்த வகையானது, சாத்வீகமானதா, ராஜசீகமானதா, அல்லது தாமசீகமானதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினான். இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, மனிதன் நம்பிக்கை மயமானவன், அவனுக்கு ஏதேனும் ஒன்றில் நம்பிக்கை நிச்சயமாக இருக்கவே செய்கிறது. நம்பிக்கை எவ்வகையோ அவ்வகையே மனிதன்,
எண்ணம் எவ்விதமோ அவ்விதமே மனிதன். அவனிடம் உள்ள நம்பிக்கை சாத்வீகம், ராஜசீகம் மற்றும் தாமசீகம் என்று மூன்று வகைகளாக அமைந்துள்ளன. சாத்வீகமான நம்பிக்கை உடையவன் தெய்வங்களையும், ராஜசீகமான நம்பிக்கை உடையவன் யட்சர்களையும் ராட்சசர்களையும், தாமசீகமான நம்பிக்கை உடையவன் பூதங்களையும் பிரேதங்களையும் வழிபடுகின்றனர். சாஸ்திர விதிகளை பின்பற்றப்படாத இந்த வழிபாடுகள் மூலமாக இந்த மூன்று வகையான நம்பிக்கை உடையவர்களும் உடலில் நிலைத்துள்ள பூத சமுதாயத்தையும், அதாவது தங்களுடைய சங்கல்பங்களையும், மற்றும் இதய தேசத்தில் விற்றிருக்கும் அந்தர்யாமியான பரமாத்மாவாகிய என்னையும் துன்புறுத்துகிறார்களே தவிர அவர்கள் என்னை வழிபடுவதே இல்லை. நிச்சயமாக அவர்கள் அனைவரும் அசுரர்கள் என்றே நீ அறிந்து கொள். அதாவது பூதம், பிரேதம், யட்சர், ராட்சசர் மற்றும் தெய்வங்களை வழிபடுபவர்கள் அனைவருமே அசுரர்கள்தான் என்று கூறினார். தேவதை என்ற தலைப்பில் அமைந்த விவாத பொருளை ஸ்ரீகிருஷ்ணர் இங்கேயும் மூன்றாவது முறையாக எடுத்து கையாளுகிறார். ஏற்கனவே அவர் 7வது அத்தியாயத்தில், அர்ஜுனா, உலகியல் ஆசைகளால் எவருடைய ஞானம் அபகரிக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய மூட அறிவினரே மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகின்றனர் என்று கூறினார். அடுத்ததாக 9வது அத்தியாயத்தில் அதே விவாத பொருளை மறுபடியும் கையாளும் போது, எவரெல்லாம் மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களும் கூட என்னைத்தான் வழிபடுகின்றனர், ஆனால் அவர்களுடைய அந்த வழிபாடு சாஸ்திர விதிமுறைகளுக்கு முற்றிலும் புறம்பானது. அதாவது சாஸ்திரத்தால் நிச்சயிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும், எனவேதான் அவர்கள் அழிய நேரிடுகிறது என்றார். இதையடுத்து 17வது அத்தியாயத்தில் அவர் இவர்களையெல்லாம் அசுர சுபாவத்தை உடையவர்கள் என்று எடுத்துரைத்து அவர்களை அடையாளம் காட்டி அருளினார். ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஏக இறைவனாகிய பரமாத்மா ஒருவரே, அவரை மட்டும்தான் வழிபட வேண்டும், இதுவே விதிமுறையாகும். இதையடுத்து யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் 4 விவாத பொருள்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக விளக்கி அருளினார். அவை முறையே ஆகாரம், வேள்வி, தவம் மற்றும் தானம் ஆகியவையாகும். சாத்வீகமான மனிதர்களுக்கு ஆரோக்கியம் அளிக்க வல்ல, இதயத்திற்கு இயல்பாகவே பிரியமாக அமைகின்ற பசையுள்ள உணவு வகைகளே பிரியமானதாகும். ராஜசீகமான மனிதர்களுக்கு கசப்பான, காரமான, சூடான, எண்ணெயில் பொறிக்கப்பட்ட, வியாதிகளை உண்டாக்குகின்ற உணவு வகைகளே பிரியமானவையாகும். தாமசீகமான மனிதர்களுக்கோ எச்சிலாக்கப்பட்ட, பழையதாகி போன, தூய்மையற்ற உணவு வகைகளே பிரியமானவை ஆகும். சாஸ்திர விதிமுறைகளின் மூலம் நிச்சயிக்கப்பட்டுள்ள வேள்வி சாத்வீகமானது எனப்படுகிறது. பகட்டு, கர்வம் மற்றும் ஆடம்பரம், பலனை விரும்பியும் செய்யப்படுகின்ற வேள்வி ராஜசீகமானது ஆகும். சாஸ்திர விதிகளை பின்பற்றாமலும், மந்திரம், தானம் மற்றும் நம்பிக்கையின்றியும் செய்யப்படுகின்ற வேள்வியே தாமசீகமானது ஆகும். பரம தெய்வமாகிய பரமாத்மாவில் நுழைவு பெற்று தரவல்ல அனைத்து தகுதிகளும் எவரிடம் பரிபூரணமாக இருக்கிறதோ அந்த மெய்ஞானியாகிய சத்குருவின் வழிபாடு, அவருக்கு சேவை புரிதல், ஆழ்மனத்தால் அஹிம்சை, பிரம்மச்சரியம் மற்றும் புனிதம் ஆகியவற்றை கடைபிடிப்பதற்கு இணைவாக உடலை வாட்டுவதே உடலால் மேற்கொள்ளப்படும் தவம் எனப்படுகிறது. உண்மை, அன்பு, நன்மையை அளிக்கின்ற வார்த்தைகளையே பேசுவது வாக்கினால் மேற்கொள்ளப்படும் தவம் எனப்படுகிறது. மனத்தை கர்மத்திலேயே ஈடுபடுத்துவது இஷ்ட தெய்வத்தை தவிர
புலன் இன்ப விஷயங்களை பற்றிய சிந்தனைகளிலிருந்து மனத்தை விடுவித்து மௌனமாக வைத்துக் கொள்வது மனத்தால் மேற்கொள்ளப்படும் தவம் எனப்படுகிறது. மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றையும் ஒன்று சேர்த்து மேற்கூறியவாறு தவத்தில் ஈடுபடுத்துவதே சாத்வீகமான தவம் எனப்படுகிறது. ராஜசீகமான தவத்தில் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இதே தவமானது மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் தாமசீகமான தவத்திலோ சாஸ்திர விதிகள் கடைபிடிக்கப்படாமலும் தன்னிச்சையாகவும் மேற்கொள்ளப்படுகிறது. கடமை உணர்வுடன் இடம், காலம், தகுதி ஆகியவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து கொண்டு நம்பிக்கையுடன் அளிக்கப்படும் தானம் சாத்வீகமானது ஆகும். ஏதேனும் பலனை எதிர்பார்த்து பேராசை உணர்வுடன் மிகுந்த வருத்தத்துடன் கஷ்டப்பட்டு அளிக்கப்படுகின்ற தானம் ராஜசீகமானது ஆகும். வேண்டா வெறுப்புடன் தகுதியற்றவருக்கு அளிக்கப்படும் தானம் தாமசீகமானது ஆகும். அடுத்து ஓம் தத் சத் என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற வகையில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஓம் என்னும் திருநாமம் பிரம்மத்தின் நினைவை பெற்றுத் தருகிறது. சாஸ்திர விதிகளால் நிச்சயிக்கப்பட்டுள்ள தவம், தானம், வேள்வியை ஆரம்பிக்கும் போது ஓம் என்ற திருநாமம் உபயோகிக்கப்படுகிறது. வேள்வி முழுமையடைந்து நிறைவு பெற்ற பிறகுதான் ஓம் என்ற திருநாமம் இறைவனில் ஒன்றி கலந்து ஓய்கிறது. தத் என்பதற்கு அர்த்தம் என்றால் என்ன? அந்த பரமாத்மாவிடம் சமர்ப்பண உணர்வுடன் சரண் அடைந்த பிறகுதான் அந்த கர்மமே தொடங்குகிறது என்பதுதான். எப்பொழுது கர்மமானது தங்குதடையின்றி தொடர்ச்சியாக நிகழ ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதுதான் சத் என்ற சொல் பிரயோகிக்கப்படுகிறது. இறை வழிபாடே சத் எனப்படுகிறது. சத் எனப்படும் இறைவனிடம் ஒன்றுபடுகின்ற உணர்வு, அவரை தன்னில் வரித்துக் கொள்கின்ற சாது உணர்வு அடையப்பெற்ற பிறகே இந்த சத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்வித்து முக்தி நிலையை பெற்றுத் தருகின்ற கர்மம், வேள்வி, தானம், தவம் ஆகியவற்றின் இறுதி விளைவு கிடைக்கும் போதுதான் சத் என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. பரமாத்மாவில் நுழைவு பெற்று தருகின்ற கர்மம் நிச்சயபூர்வமாகவே சத் ஆகும். ஆனால் இவை அனைத்துடன் சேர்த்து நம்பிக்கை மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். நம்பிக்கையின்றி செய்யப்படுகின்ற கர்மம், அளிக்கப்படுகின்ற தானம், மேற்கொள்ளப்படுகின்ற தவம் இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி எந்த லாபத்தையும் பெற்றுத்தரப்போவதில்லை. எனவே நம்பிக்கை அதாவது சிரத்தை தவிர்க்க முடியாத அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த அத்தியாயம் முழுவதும் நம்பிக்கை பற்றிய விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. இறுதியில் ஓம் தத் சத் ஆகியவற்றிற்கு தெளிவான விளக்க உரையும் தரப்பட்டுள்ளது. கீதையின் ஸ்லோகங்களில் இவை பற்றிய விளக்கம் முதன் முதலாக இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய ஓம் தத் சத் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்ற பெயருடைய 17வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத் பரமானந்த பரமஹம்ச மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் ஓம் தத் சத் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்னும் 17வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம்.